21 to Woman by Carolina Perfumes. Carolina-ங்கிறது ஒரு ஃபேமஸான ஒரு பிராண்டு. அதில் பார்த்தோன்னா அது அந்த பிராண்டில் பார்த்தோன்னா ரொம்ப ப்ரொமோட்டடான ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃப்யூம் தான் 212. 212 ஃபார் உமனும் இருக்குது, 212 ஃபார் மென்னும் இருக்குது. அதில் இப்போ நம்ம பார்க்கறது 212 உமன். இதில் வந்து பார்த்தோன்னா இது ஒரு சாஃப்ட் ஃப்ரூட்டி அண்ட் குட் ப்ரொஜெக்ஷன். இதில் வந்து ரொம்ப மைல்டான அக்வா டச் இருக்கும். அப்புறம் மஸ்க்கு சிடருடோட ஒரு ரெண்டும் ஒரு சேர்ந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வந்து மிடில் அல்லது பேஸ்லேயும் அது இருக்கும். அதே மாதிரி சாண்டல்வுட்டோடைய லாஸ்டிங் பார்த்தோன்னா ரொம்ப பூஸ்டிங்காக செம்மையாக இருக்கும். அதுதான் இந்த 212 உமன். இதில் ஒரு செலக்டட் அண்ட் ப்ரீமியம் அப்படின்னா அது வந்து மிடில் ஃப்ளோரலில் இருக்குது. அது பார்த்தோம்னா அதுதான் ஜாஸ்மின். அது வந்து மிடில் இருக்கும். பட் அதே இடத்துல சி நோட்ஸும் இருக்கும். இப்போ நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேங்கள அந்த அக்வா டச் இருக்கும் அப்படின்னு சொல்லி, அதுக்கு காரணம் இந்த சீ நோட்ஸ் தான். ஆக்சுவலாக அந்த அதை நல்லா நோட் பண்ணும்போது மிடில் தெரியும். இதில் எடுத்தோடனே வர ஸ்மெல் வந்து ஒரு எனர்ஜெட்டிக் நோட்ஸ் அப்படி இருக்கும். பட் அது வந்து 100% ஃப்ரூட் டச் தான், அல்லது ஃப்ரூட் பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போது வந்து ஃப்ரெஷ் எனர்ஜெட்டிக் அப்படின்னு சொன்னாலே வந்து ஜென்ரலாக மின்ட்டை தான் சொல்லுவோம், மின்ட்டு சிட்ரிக்கு. பட் இதில் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, ஒரு பர்சன் கூட சிட்ரிக்கோ மின்ட்டோ கிடையாது. ஸோ சிட்ரிக்கும் மின்ட்லேயும் இல்லாத ஒரு ஃப்ரெஷ் தான் இதில் இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஃப்ராக்ரன்ஸை எஸ்பெஷலி ஃபார் விஐபிஸ் அப்படின்னு அந்த கேரலினா பெர்ஃப்யூம்ஸில் ரொம்ப ஹைலைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்ட்டி ஃப்ராக்ரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக இதுக்கு ஏடிபியில் அந்த நேமே பார்த்தோன்னா 212 விஐபி பார்ட்டின்னு ஒரு சப்டைட்டில் மாதிரி போட்டு தான் அதை விற்பாங்க. ஓகே, இதில் டாப் நோட்ஸ் பார்த்தோன்னா லிக்யோர், லிச்சி, ராஸ்பெரி. அதனால தான் பார்த்தோன்னா இதில் டாப்பில் வந்து ஒரு சாஃப்டாகவும் ஃப்ரூட்டியாகவும் இருக்கும், நல்ல ஒரு ப்ரொஜெக்ஷனோட அருமையாக இருக்கும். இந்த 212 ஸ்பெஷலே வந்து டாப்பில் வர ஒரு யூனிக்கான ஸ்மெல்லாக நல்லாயிருக்கும். அது ஃப்ரூட்டியாக இருந்தாலும் கூட சூப்பராக இருக்கும், யூனிக்காக இருக்கும். அடுத்து மிடில் பார்த்தோன்னா ஜாஸ்மின் வந்து இதில் செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்கும், அருமையாக இருக்கும். ஜாஸ்மினுடைய ஸ்மெல் வந்து சும்மா ஒரு ரா ஸ்மெல் மாதிரி இல்லாமல் அது கண்டுபிடிக்க முடியாத மாதிரி இருக்கும். ஏன்னா இது ஃப்ரெஞ்சு ஃப்ராக்ரன்ஸ் தானே, ஃப்ளோரல் கிடையாது. ஸோ ஜாஸ்மின் வந்து ஃப்ரெஞ்சில் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கும் மிடில். ஸோ அதோட சீயும் இருக்கும், அதனால தான் அந்த அக்வா டச் அப்படி லைட்டாக இருக்கும். பேஸில் பார்த்தோன்னா சிடார்வுட் மஸ்க் சாண்டல்வுட். பாருங்கள், அருமையான நோட்ஸ் இது. பேஸில் பார்த்தோன்னா சிடார்வுட்டு சாண்டல்வுட்டு, நடுவில் மஸ்க்கும் இருக்குது. மஸ்க்கு வந்து ரெண்டு சூப்பராக இதில் இருக்கும். மஸ்க் வந்து ஒரு ஸ்ட்ராங்கும் இல்லாமல் ரொம்ப மைல்டும் இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பெஸ்ட்டு ஃப்ராக்ரன்ஸ், கான்சன்ட்ரேட்டட் பர்ஃப்யூம், ஃப்ரெஞ்ச் டைப்பு. ஓகே,